பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக இந்த விடுதி மாணவர்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட உணவு வகைகள் வழங்குவதற்கான இந்த துவக்க நிகழ்ச்சி முத்தமிழர் கலைஞருடைய 99வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி இன்று தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1500 விடுதிகளில் இந்த துவக்கி வைக்கிறாங்க. இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி. இது முதல் முதல்ல என்னுடைய நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் நான் வந்து துவக்கி வைக்க வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு ராஜகப்பன் கண்ணபண்ணன் அவர்கள் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளுக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய விஐபிஸ்னா அது நீங்க தான், சீஃப் கெஸ்டே நீங்க தான், மாணவர்கள் மாணவிகள் தான். நான் பலமுறை இந்த விடுதிக்கு வந்திருக்கிறேன். ஒரு 3-4 முறை ஆய்வு செய்வதற்காக இந்த விடுதி பகுதிக்கு வந்திருக்கிறேன். அப்பெல்லாம் யாருமே மாணவர்களும் இல்லை. கொரோனா டைம், அப்போ கோவிட் டைம், லாக்டவுன் எல்லாம் ஊருக்கு போயிருந்தீங்க. ஆனால் முத முதல்ல உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு, மாணவர்கள் மாணவிகள் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் முதல் தடவை உங்களை பார்க்குறேன். அதற்கு என்னுடைய மகிழ்ச்சி. உங்களுடைய முகங்கள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியை தெரியுதோ அதே அளவுக்கு பசியும் தெரியுது. ஏன்னா மணி 1:00. நான் காலைல 7:30 ஆரம்பித்தேன். தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தில் ஆரம்பித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இன்னைக்கு இந்த மதியம் கிட்டத்தட்ட 1 அளவில் உங்களை எல்லாம் சந்திக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நான் சென்றபடி வரும்பொழுது மாணவர்கள் ஹாஸ்டல் ஆசிரியர்கள் வார்டன் அவங்களாம் கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். இந்த தடுப்பு சுவர் வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அந்த திட்டமும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். இது ஒரு நல்ல திட்டம். இதை மாணவர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு மூத்தமிழ் கலைஞருடைய பிறந்தநாள் வாழ்த்தை உங்களை எல்லாம் உங்களுக்கெல்லாம் சந்தித்து உங்களோடு கொண்டாடுவதை நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கருதி கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் அவரது உருவச்சிலைக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் தமிழ்நாடு கேபிள் டிவி நிறுவன தலைவர் குறிஞ்சி சிவக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். உலக சைக்கிள் தினத்தையொட்டி இன்று நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் சைக்கிள் பேரணிகள் நடைபெறுகின்றன. டெல்லி தயான்சந்த் மைதானத்தில் இருந்து சைக்கிள் பேரணிகளை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் துவக்கி வைத்தார். 750 சைக்கிள் வீரர்களுடன் இணைந்து அவரும் 7.5 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்.